அந்த மக்களை முகம் சுளிக்கிற விதத்திலையும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் முகம் சுளிக்கிற விதத்திலையும் ட்ரம்ப் நடந்துட்டு இருக்காரு அவருடைய நடவடிக்கை அப்படின்னு ஒரு பார்வை ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்னுடைய கட்சியினுடைய அதிபர் தானே இதுல வெள்ளை மாளிகையில் இருக்காங்க, அதனால வந்து அவர் சொல்றதை நான் கேட்பேன்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப மாஸ்க் ரொம்ப கட்டாயம்ன்றத அவர் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை, அதை கூட சொல்ல தவறுகிறார். அதனால எந்த பயனும் இல்லைன்னு சொல்லிட்டு போறது அந்த மக்களுக்கே ஒரு அலட்சியத்தை கொடுக்குற மாதிரி ஆகாது. அதுல நிறைய பேர் வந்து நான் ஏன் மாஸ்க் போடக்கூடாதுன்னு ஒரு மூவ்மெண்டே நடத்தினாங்க அங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால சில பைத்தியகாரத்தனங்கள் நிறையவே நடக்கும். கண்ட்ரி முழுக்க இது சட்டம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் ஆளும் மாகாணங்கள் அந்த சட்டத்தை குப்பையில போட்டுரும், ரிப்பப்ளிக்கன் நாடு ஆளும் மாகாணங்களும் பல மாநிலங்கள் குப்பையில தூக்கி போட்டுரும். மோடி வந்து 15 லட்சம் ரூபா ஒரு ஒருத்தவங்க வங்கி கணக்கிலையும் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு இருந்துகிட்டே இருக்கு, ஆனா அந்த மாதிரி சொல்லவே இல்லை. சைனாவையும் அக்யூஸ் பண்றாரு, WHOவையும் அக்யூஸ் பண்றாரு, அப்ப யார்கிட்ட இவர் நீதியை பெற போறாரு? ட்ரம்ப் யார்கிட்ட நீதி பெற போறாரா? எப்படி இங்க நம்ம நம்ம நாட்டு ஊடகங்கள்ல நிறைய இடதுசாரிகள் ஆக்கிரமிப்பு இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் இடதுசாரிகள் ஆக்கிரமிப்பு ரொம்ப ஜாஸ்தி. ட்விட்டர்ல வந்து CNN எல்லாம் படு கேவலமா திட்டுவாரு. நிறைய பிளாக்ஸ் வந்து இந்த வந்து இந்த கருப்பு நிறத்தவர்கள் வந்து இந்த போராட்டத்தை நிராகரிச்சிட்டாங்க. சைனீஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இந்தியன் சில பேர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நானே அமெரிக்கால அந்த டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன். எனக்கும் நானும் கருப்பன் கிடையாது, ஆனா நான் வந்து கலர்டு ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபினிக்ஸ் ஜெயராஜனோட அந்த இதனுடைய சாத்தான்குளம் கொலையை வந்து அதை வந்து ஒரு ஒரு பிளாக் லைஃப் மேட்டர் விஷயமா கன்வெர்ட் பண்ண பார்த்து கடைசியில வந்து ரிப்பப்ளிகன்ஸ்லயே நிறைய பேர் வந்து ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டாவே இருக்காங்க, உள்ளடி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. இன்னும் 2 மாதத்துல பாத்தீங்கன்னா அங்க மிகப்பெரிய அளவுல கார்பரேட்ஸ் வேலை இழப்புகளை வேண்டுமென்றே செய்யும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் விமர்சகர் ஸ்ரீராம் சேஷாத்ரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஸ்ரீராம் சேஷாத்ரி சார். வணக்கம் மகேஷ் சார். இன்றைக்கு உங்களோடு பேசவிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பற்றி தான் சார். ட்ரம்ப் வந்து இந்த உலகையே ஒழுக்கி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகப்படியான பாதிப்பு பாத்தீங்கன்னா உலகத்துல அமெரிக்காவில தான் அதிகப்படியான பாதிப்பு. கிட்டத்தட்ட 37 லட்சம் பேருக்கு மேல கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 140,000 பேருக்கு மேல உயிரிழப்பு அமெரிக்காவில் நடந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில ட்ரம்ப்னுடைய நடவடிக்கைகள் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே விமர்சன பொருளா இருந்திருக்கு. இந்த 4 மாதத்துல சானிடைஸ் வந்து ஊசியா வந்து மனிதர்கள் உடம்புல போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னவரு ட்ரம்ப் அவர்கள். அதனுடைய நீட்சியா இப்ப வந்து மாஸ்க் போடுறதுனால எந்த யூஸும் கிடையாது, பலன் இல்ல, மாஸ்க கட்டாயம் போடணும்னு நான் எதுவும் அவரு இதுவே எங்களுடைய அரசு சொல்லாது அப்படின்னு இருக்காரு. இது வந்து பல நேரங்கள்ல அந்த மக்கள் அந்த அமெரிக்க மக்களையே வந்து முகம் சுளிக்கும் விதத்திலயும் அவர் மேல ஒரு வெறுப்பை உமிழும் விதத்திலையும் அங்க இருக்கிறதா சொல்றாங்க அங்க இருக்கிற அமெரிக்க ஊடகங்கள். எப்படி பாக்குறீங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய இந்த நடவடிக்கைகள் இந்த பேச்சுக்கள்லாம்? குறிப்பா அவர் வந்து இன்னும் நவம்பர் மாதத்துல அமெரிக்காவில ஒரு தேர்தல் நடக்க போகுது, அடுத்த அதிபர் யாருன்றதுக்கு பிரதான அவருடைய எதிர்த்து போட்டியிடக்கூடியவர் திரு ஜோ பிடனை எதிர்த்து அவர் பேசாம சீனாவை எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறார். சீனாவுக்கு எதிராக உலக நாடுகளை ஒருங்கிணைக்கிற வேலையை மட்டும் பண்ணிட்டு இருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இதனால என்ன சாத்தியம் ஏற்பட போகுது? முதல்ல அந்த கொரோனாவுக்கு மாஸ்க் எல்லாம் தேவையில்லைன்றதும் மாஸ்க் கட்டாயப்படுத்தணும்ன்ற நான் சட்டம் பிறப்பிக்க மாட்டேன்னு சொல்றது எல்லாம் எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க ட்ரம்ப், அதாவது நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும்னா அமெரிக்கானுடைய கல்ச்சரல் பின்னணி நமக்கு தெரிஞ்சாதான் இதை பத்தின ஒரு புரிதல் நமக்கு வரும். அதாவது சானிடைசரை வந்து ஊசி மூலமா ஏத்திக்கிட்டா வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற வைரஸ் எல்லாம் சானிடைஸ் ஆயிடும் அப்படின்னு சொன்னது வந்து இது வந்து ஒரு சர்காஸ்டிக் கமெண்ட். ஒரு நிருபர் வந்து ஒரு கேள்வி கேட்ட போது அதுக்கு வந்து ஒரு சர்காஸ்டிக்கா சொன்ன கமெண்ட். அதனால வந்து இதை நான் இது வந்து அவர் சீரியஸாவே வந்து ஊசி போட்டு ஏத்திக்கோங்க அப்படின்னு சொல்லல. இத வந்து ஒரு நக்கல் அப்படின்னு சொல்ல போனா நீங்க அப்படி வேணா சொல்லலாம், அப்படி அப்படி சொல்லப்பட்ட ஒரு கருத்து. ஆனால் இந்த மாஸ்க் அணிவதை பத்தி பாத்தீங்கன்னா அமெரிக்கா இன்னொன்னு நம்ம வந்து அமெரிக்கானுடைய ஒரு கல்ச்சரல் டிஃபரன்சஸ் நம்ம புரிஞ்சுட்டாதான் இதை பத்தி நம்ம பேச முடியும்.
அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் மூலம் சில மணி தனி மனித சுதந்திரத்தை பிடுங்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நீங்க மாஸ்க் அணிஞ்சதுதான் போட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சட்டம் போட்டீங்கன்னா அதை இமீடியட்டா எதிர்த்து கோர்ட்டிட போயிட்டு என்னுடைய பர்சனல் லிபர்ட்டியை வந்து அஃபெக்ட் பண்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு அவங்களுக்கு அது அந்த சட்டத்தின் மூலம் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைய அது வந்து கோர்ட் வந்து அதை தள்ளி வைக்கப்படும். இதோட இல்லாம இந்த புளாரிடா மாகாணத்துல வந்து ஒரு கருத்தரங்கம் நடந்தது. அதுல நிறைய பேர் வந்து நான் ஏன் மாஸ்க் போடக்கூடாதுன்னு ஒரு மூமெண்டே நடத்தினாங்க அங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு ஜார்ஜியா மாகாணம் நினைக்கிறேன் இஃப் ஐ எம் நாட் ராங், அங்க வந்து ஒரு மாதிரி ஒரு COVID-19 அதாவது கரோனா பார்ட்டியை நடத்தினாங்க. அதாவது யாருக்கெல்லாம் கரோனா வந்திருக்கோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க, ஒரு ஈவினிங் டின்னர் பார்ட்டி மாதிரி. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில சில பைத்தியகாரத்தனங்கள் நிறையவே நடக்கும். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய கலாச்சாரத்தை பின்னணியை நம்ம வந்து அதை அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்சாதான் அது அது வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா அங்க வந்து தனி ஒருவேளை அந்த கலாச்சாரத்திற்கு ஏற்றாற் போல ட்ரம்ப் அந்த மக்களை சந்தோஷப்படுத்துறாரு, அப்படி எடுத்துக்க முடியுமா எப்படி? இல்ல இல்ல, அதனால வந்து நான் சட்டம் போட்டும் பிரயோஜனம் கிடையாது, அதனால நான் சட்டம் போட மாட்டேன். அறிவுரையை ஒண்டிதான் சொல்ல முடியும், இத சட்டத்தால் நான் வந்து இத வந்து போர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சார். நம்ம நாட்டிலேயே கூட மாஸ்க் போட்டுட்டுவாங்கன்னு சட்டம் போட முடியும் போடல இது வரைக்கும், ஆனா மாஸ்க் போட்டுட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவுறுத்தப்பட்டிருக்கு, இது ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டாயமாக்கப்பட்டதுல எத்தனை சதவீதம் மக்கள் வந்து மாஸ்க் போட்டுட்டு வெளில வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 90% வராங்க இல்லைன்னு சொல்ல. 90% நம்ம அதாவது செல்ஃபிஷா நம்மளே இருந்தா பண்றோம், நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு தொத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வெளியில போறோம். இன்னொரு 10% பேர் வந்து ஏதோ பக்கத்துலதானே ஒரு கடைக்கு தானே போறேன், ஏதோ வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாம இருக்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று நான் எதுக்காக போடணும் அப்படின்னு கேட்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. நீங்க இந்த சனிக்கிழமைக்கு நம்ம நாட்டுல என்ன தமிழ்நாட்டை பொறுத்தவரை எதுவும் சென்னையில ஞாயிற்றுக்கிழமைகள்ல முழு ஊரடங்கு முழு அடைப்பு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாசம் முருகன் சொன்னாங்க. இது எதனால, ஞாயிற்றுக்கிழமை நிறைய வந்து சந்தைகள்ல மக்கள் கூடுறாங்க, ஃபிஷ் மார்க்கெட் ஆகட்டும் இல்ல மீட் மார்க்கெட் ஆகட்டும் இல்லைன்னா வந்து மாதவரம் இது ஃப்ரூட் மார்க்கெட் ஆகட்டும், இங்கெல்லாம் வந்து அபரிமிதமான மக்கள் கூடுறாங்க, அதனால ஸ்ப்ரெட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சண்டே தானே மூடினீங்க, நான் சாட்டர்டே மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன வாரம் சாட்டர்டே பாத்தீங்கன்னா காசிமேடுல வந்து கிட்டத்தட்ட 100,000 பேராது இருந்திருப்பாங்க. அந்த படத்தை பார்த்தாலே தலை எண்ணக்கூடிய பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40-50,000 இருக்கும். சோ நிச்சயமா அந்த அன்னைக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு 1-1.5 லட்சம் பேர் வந்துட்டு போயிருப்பாங்க. சோ இதனால கொரோனா கட்டுக்கு அடங்க போறது இல்லை. அதுல ஒரு சோசியல் டிஸ்டன்சிங் ஃபார்ம் பண்ணிருக்க முடியாது, எல்லாரும் மாஸ்க் போட்டிருந்தா கூட அந்த ஒரு டிஸ்டன்சிங்கோ இல்லைன்னா வந்து தொற்று வராம இருக்கும் அப்படின்னு அஷூரன்ஸ் கிடையாது. இருந்தாலும் மக்கள் வந்து அந்த ஒரு இந்த ஒரு பர்பஸ் ஆஃப் அந்த லாக்டவுனையே வந்து தூக்கி போட்டாச்சு. இதுக்கு மேல கவர்மெண்ட்ட சொல்லி எந்த குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. இதேதான் அமெரிக்காவுக்கும் அப்ளிகபிள் ஆகும். அமெரிக்காலதான் சொல்றேன்னு நீங்க வந்து லாக்டவுன் அதோன்னு வந்து லாக்டவுன் பண்றதுக்கு உண்டான அதிகாரம் பிரசிடென்ட் கிடையாது. தோ அவருக்கு ஒரு வீட்டோ பவர் இருந்தா கூட இண்டிவிஜுவல் மாகாணத்தினுடைய அதிபர் அதாவது கவர்னர் அவங்களுக்கு தான் நிறைய சட்டத்திட்டங்கள்ல ஒரு அதிகாரம் உண்டு. அதனால லாக்டவுன் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றது இவர் அறிவுறுத்ததான் முடியும். ஆனால் அதை பண்ணாம இருக்க வந்து அந்த மாகாணத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடிய கவர்னர்களுடைய கையில இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு சில அளவுக்கு தான் அவரால் செய்ய முடியும். அதனால அதனுடைய வெளிப்பாடாதான் அதிலே கூட சில முரண் இருந்தது சார். அவருடைய ரிபப்ளிக் பார்ட்டியே பாருங்க, அவருடைய மாகாணத்தில் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய மாகாணத்தை ஆளக்கூடியவர்கள் அந்த ஆளுநர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க லாக்டவுன் வேணும்ன்றாங்க, இவர் லாக்டவுனே வேண்டான்றாரு. அந்த பிரச்சனைகள்லாம் நடந்ததுல சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படி அவங்க சொந்த கட்சிக்குள்ளேயே முரணா சில விஷயங்களை வந்து நடத்தினாரு, அரசாட்சியை நடத்துக்காரு அப்படின்ற ஒரு பார்வை அந்த மக்களை முகம் சுழிக்கிற விதத்திலயும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் முகம் சுழிக்கிற விதத்திலயும் ட்ரம்ப் நடந்துட்டு இருக்காரு அவருடைய நடவடிக்கை அப்படின்னு ஒரு பார்வை ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல இது வந்து அதான் தவறான ஒரு புரிதல். அதுக்காக தான் சொன்ன அந்த அமெரிக்கா பாலிடிக்ஸையும் அமெரிக்கா கலாச்சாரத்தையும் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இது வந்து முகம் சுழிக்கும் மாதிரியே கிடையவே கிடையாது. ஏன்னா அது வந்து நம்பர் 1 இந்த முரண்கள் ரொம்ப ரொம்ப சகஜம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். இப்ப நம்ம நாட்டுல எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்கன்னா இப்ப பாஜக வந்து சென்ட்ரல்ல ரூலிங்ல இருக்கு, குஜராத்லயும் ரூலிங்ல இருக்கு. இப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து குஜராத்துக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை 99% ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் தனக்கு தர்ம சங்கடமா இருந்தாலும் அதை வந்து நிறைவேற்றுவாங்க. உத்தரப்பிரதேசலயும் அதே மாதிரிதான் நடக்கும்.
ஆனா வந்து அமெரிக்கால அப்படி கிடையாது. இவங்க வந்து கவர்னரா வந்து செலக்ட் ஆகி வருது பை எலெக்ஷன் வராங்க. அதே மாதிரி அதிபரா ட்ரம்ப் மாதிரி பிரசிடண்டா வர்றதும் ஒரு தனிப்பட்ட எலெக்ஷன் மூலமாக அவங்களுக்கு வராங்க. ஆனால் அந்த கவர்னரா வரவர் வந்து தன்னுடைய மாகாணத்தில் தன் செல்வாக்கை தொலைத்து விட்டு ஒரு கட்சி சார்பாக என்னுடைய கட்சியினுடைய அதிபர் தானே இதுல வெள்ளை மாளிகையில் இருக்காங்க, அதனால வந்து அவர் சொல்றதை நான் கேட்பேன்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என் மாகாணத்துல என்ன எனக்கு இம்பார்ட்டன்ஸ், அங்க அந்த அந்த இஷ்யூ என்னவோ அதர் சார்பு தான் அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. அதுதான் வந்து ஒரு இந்தியாவுக்கும் இல்ல ஈவன் சொல்ல போனா உங்களுக்கு வந்து ஒரு யூகேக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒற்றுமை வந்து இந்த பாலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ள இருக்கிற ஒரு கட்டுப்பாடு. அமெரிக்கால அது மிக மிக வித்தியாசமாக இருக்கும். அதனால நமக்கு வந்து அது புரிதல் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து தவறா பார்க்க மாட்டோம். அது புரிதல் இல்லாத போது என்னது, இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க, இவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கருத்து வேற்றுமை இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய மனநிலையா தான் இருக்கு. அதனால வந்து அதை வந்து அந்த கான்ட்ரடிக்ஷன் அங்க வந்து ஒரு மிக மிக சாதாரணமா தான் நான் பாக்குறேன். இப்ப மாஸ்க் ரொம்ப கட்டாயம்ன்றத அவர் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை, அதை கூட சொல்ல தவறுகிறார். அதனால எந்த பயனும் இல்லைன்னு சொல்லிட்டு போறது அந்த மக்களுக்கே ஒரு அலட்சியத்தை கொடுக்குற மாதிரி ஆகாது. இல்ல சார், அதான் சட்டம் அவசியம் இல்லைன்னு அவர் சொன்னது வந்து கரெக்டான பார்வை. ஏன்னா வந்து அங்க சட்டம் மூலமாக ஏதாவது ஒரு கண்ட்ரி முழுக்க இது சட்டம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் ஆளும் மாகாணங்கள் அந்த சட்டத்தை குப்பையில போட்டுரும், ரிப்பப்ளிக்கன் நாடு ஆளும் மாகாணங்களும் பல மாநிலங்கள் குப்பையில தூக்கி போட்டுரும். அதனால சட்டம் அவசியம் இல்லைன்னு சொன்னது கரெக்டான பார்வை. அதுக்கு அடுத்த பார்வை வந்து அவர் வந்து மாஸ்க் போடுறதுனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றத வந்து அது எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். இன்ஃபேக்ட் நான் அந்த பர்டிகுலர் இதை நான் பார்க்கல. இதை ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம். ஒன்னு அந்த சர்க்காசம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நக்கல் அப்படியாவும் சொல்லியிருக்கலாம். ஆர் இல்ல வேற விதமா பார்க்கணும்னா இவர் வந்து நிஜமாவே வந்து அது போடுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இதை நம்ம நக்கல்னு எப்படி சார் கடந்துட்டு போக முடியும்? இன்னும் ஒரு 4 மாதத்தில் அங்க ஒரு தேர்தல், நவம்பர் மாதத்துல ஒரு தேர்தல், அந்த மக்கள் வந்து கொத்து கொத்தாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 60,000 பேருக்கு கொரோனா வந்துட்டு இருக்குது, 2,000 பேருக்கு மேல உயிரிழப்பு நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த சூழ்நிலையில அந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு அதிபர், அந்த மக்களின் மனதில் இடம் பிடிக்க வேண்டிய ஒருவர், அவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது அந்த மக்களின் மனதிலே தேவையில்லாமல் தன்னுடைய வெறுப்பை விதைக்கிறாரா? இல்லைங்க, அதுதான் சொன்னேன். அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், அந்த நாட்டினுடைய அரசியல் புரிதல் இருந்தா நீங்க இந்த கேள்வியே நீங்க வந்து கேட்க மாட்டீங்க. ஏன்னா அந்த நாட்டின் கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கான்டெக்சுவல் டீடைல்ஸ் வேண்டும். ஏன்னா நம்ம நாட்டிலையும் பாத்தீங்கன்னா இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, மோடி வந்து 15 லட்சம் ரூபா ஒருத்தவங்க வங்கி கணக்குலையும் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த மாதிரி சொல்லவே இல்லை. அவர் சொன்ன கான்டெக்சுவலா சொல்ல போனா இந்த மாதிரி வந்து இருக்கிற அந்த ஒரு இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் என்றால் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் ரூபா கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் சொன்னார். உடனே நம்ம வந்து அதை திருச்சி என்ன அது ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு பாதி மக்கள் நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இப்படி சொன்னார் ஆனால் ஏமாத்திட்டாங்கன்ட்டு. அதே தான் அங்கேயும் நடக்கும். இவர் சொல்றத வந்து இது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இவர் பொறுப்பில்லாம இருக்காரு. அதான் சொன்ன அந்த சானிடைசர் ஏத்துறத பத்தி சொல்லும் போது ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார், அப்ப சானிடைசரையோ இல்லைன்னா வந்து இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட்டை நம்ம குடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற கரோனா போயிடுமான்னு போது யா யூ குட் ஈவன் இன்ஜெக்ட் த சானிடைசர் அப்படின்னாரு. இது வந்து ஒரு அது வந்து ஒரு சர்காசம். அது வந்து அமெரிக்கன் பாலிடிக்ஸ்ல ரொம்ப 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 சகஜம். இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டுல என்ன உருட்டிட்டு இருந்தோம் ஒண்ணு, இந்த மாதிரி வந்து மோடியை அவர் மிரட்டி ஹைட்ராக்சி குளோரோகைன் கேட்டார் அப்படின்ட்டு. அங்க கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா ஹைட்ராக்சி குளோரோகைன் இந்தியா கொடுக்க மறுத்தால் அதற்கு உண்டான நீங்க வந்து எதிர்வினை ஆற்றுவீர்களான்னு ஒரு கேள்வி கேட்டார். வை நாட், அது கொடுக்கலன்னா கண்டிப்பா செய்வோம். உடனே வந்து நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம், அதை மாத்தி அதை வந்து அவரை வந்து மோடிய வந்து ட்ரம்ப் வந்து மிரட்டினார் அப்படின்னு சொன்னோம். சோ இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன், ஒரு மீடியா சோசியல் மீடியாவாகட்டும் இல்லைன்னா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாகட்டும் அதை எடுத்துட்டு இப்ப எப்படி போய் கொடுக்கறாங்கன்றத பொறுத்துதான் இருக்கே தவிர, இதெல்லாம் நான் வந்து அமெரிக்க அதிபர் சொல்றதுல வந்து இத ரொம்பவும் இதுவா பார்க்க போனீங்கன்னா இது வந்து ஒரு சகஜமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது அந்த ஸ்டேட்மெண்டோட கான்டெக்சுவல் நமக்கு வேணும். இல்ல இதுல நான் மாஸ்கே போட மாட்டேன் அப்படின்னு கடந்துட்டு போனவர் ஒவ்வொரு முறையும் அவரே மாஸ்க் போட ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ இதை எப்படி எடுத்துக்க முடியும்? மோடி அவர்கள் இங்க வெளில போற இடத்துல எல்லாம் மாஸ்க் போடுறத நம்ம பாக்குறோமோ, அவர் வந்து ஒரு துணியை வச்சு இப்படி மூடிக்கிற மாதிரி நம்ம பாக்குறோம் நம்ம டிவியில பாக்கும்போது. ஒரு க்ளோஸ்ட் ரூம் மீட்டிங்ல ஒரு மாஸ்க போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காங்க.
அதே மாதிரிதான் வந்து ஒரு பப்ளிக் ஸ்டேஜுக்கு வரும்போது பாதி நேரம் அவர் மாஸ்க் போடலன்றது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா வந்து அவரை பொறுத்த வரைக்கும் சுத்தியுற சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க, அதனால மாஸ்க் போடாம இருந்திருக்கலாம். ஆனா வந்து மாஸ்க் போட வேண்டும்ன்றது கட்டாயம், அதற்குண்டான சட்டம் இயற்ற முடியாதுன்றது வந்து ஒரு அந்த ஊரினுடைய அந்த நாட்டினுடைய ஒரு நிலைமை, அதுதான் வந்து ஃபேக்சுவல் நிலைமை. ஆனா வந்து சிலதெல்லாம் வந்து கான்டெக்சுவலா பார்க்கும்போது அவர் வந்து சர்க்காசமா சொன்னாரா இல்ல நிஜமாவே சொன்னாரன்ட்டு. ஆனா நிஜமாவும் சொல்லக்கூடிய மனுஷன் தான், அதை வந்து அப்படியே உதறி தள்ளிட்டு போக முடியாது. சில சமயம் வந்து அவர் சொல்றது வந்து கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாவும் இருக்கும், சில சமயம் பார்க்கும்போது அப்படி சொல்லக்கூடிய மனுஷன்தான் அவர். இருந்தாலும் சில விஷயங்கள்ல அவர் வந்து அந்த சர்க்காசமும் இருக்குன்றதுதான் நான் பாக்குறேன். அவர் பிரச்சாரத்துல பெரும்பாலும் ஜோ பைடனை எதிர்த்துதான் பேசணும், அங்க இருக்கக்கூடிய சிக்கலை சொல்லணும், பிரச்சனையை சொல்லணும். நான் இந்த இத்தனை நாட்கள் இத்தனை ஆண்டுகள் இப்படி எல்லாம் இந்த அமெரிக்க மக்களுக்காகவும் அமெரிக்க நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு இருக்கேன்னு பேசணும். ஆனா சீனாவை கடுமையாக எதிர்க்கிறார். சீனாவை வீழ்த்துவதன் மூலம் இவர் வந்து இங்க அமெரிக்காவில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு வராரா என்ன? இதேதான் அமெரிக்கன் பாலிடிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து 2016 அவருடைய எலெக்ஷனுக்கு வரும்போது எதை முன்வைத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன்வைத்தார். எப்படின்னா, அதற்கு முன்னாடி வரைக்கும் இருந்த அத்தனை அதிபர்களும் அமெரிக்காவை ஒரு பிக் பிரதர், அதாவது இந்த நாட்டுக்கே அவர் தான் வந்து தாதா அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணி எந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனே அமெரிக்கா தலையிடும் அப்படின்னு இருந்தத இவர் மாத்தி அமைச்சார். ஓகே, WTO 2001 சைனா WTO அங்கமா வகிச்ச போது அதனால அமெரிக்கா என்ன நினைச்சாங்க, அவங்களுக்கு வர்த்தகம் பெருகும் நினைச்சாங்க. ஆனா கான்ட்ரரியா 15 வருஷத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்படியே மாறி நடந்தது. அமெரிக்கால இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ் எல்லாம் அப்படியே லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் கப்பல்ல எடுத்துட்டு போய் சைனாவில வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணி அமெரிக்காவுக்கு உண்டான ப்ரொடியூசர்ஸ சைனால அமெரிக்கன் கம்பெனிஸே ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புறாங்க. இந்த மாதிரி நிலைமை வந்து, அதாவது எப்படின்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர்ல இருந்து ஆரம்பிச்சு மருந்துகள் வரைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே சைனாவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது. இதனால என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 15 வருஷத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ மிகப்பெரிய அளவுல இருந்தது. அன்எம்ப்ளாய்மெண்ட் நான் சொல்லும் போது என்னன்னா, அதை சாமானிய மக்களுக்கு உண்டான ஒரு எம்ப்ளாய்மெண்ட், அது வந்து அதாவது ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், நான் படித்தவர்களை கூட சொல்ல, படிக்காம செமி ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு லேபர்ஸ் அளவுக்கு கூட அவங்களுக்கு வேலை இல்லாம இருந்தது. அதனால இது என்னாச்சு, ஒபாமா இருக்கும்போது ஒபாமா கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்காக மெடிக்கல் கேர்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த டோல் ஹவுஸ் உண்டு, அன்எம்ப்ளாய்மெண்ட் டோல்ஸ் சொல்லிட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் வரும்போதே என்ன சொன்னார், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை எடுத்துட்டு வந்தார். அதாவது நான் வந்து அங்க இருக்கிற அத்தனை ஃபேக்டரிஸையும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் திருப்பி நான் அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு வருவேன். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொன்னார், நான் மெக்சிகோல இருந்து எனக்கு இங்க என் நாட்டுக்கு வந்து என்னுடைய ரிசோர்சஸ் எல்லாம் அவங்க கன்சியூம் பண்றாங்க. ஏன்னா அந்த ஒபாமா கேரனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் அந்த ஊருக்கு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு மருத்துவ இது ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கூட, அதாவது உங்களுடைய ஒரு இன்கம் குரூப்ஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னா, ஏன்னா நம்ம ஊர் மாதிரி காசு கொடுத்தெல்லாம் வைத்தியம் பாக்குறதுலாம் கிடையாது, அங்க இன்சூரன்ஸ் தான் பண்ணணும். நீங்க 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து $200,000-$2,00,000 பில் எல்லாம் வரும். ஐசியூல இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு $30,000-$35,000 பில் வரும் ஒரு நாளைக்கு. நான் சொல்றது அப்படிப்பட்ட மிக மிக காஸ்ட்லி மெடிக்கேஷன்றதுனால இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இன்சூரன்ஸ் இல்லாதவர்களுக்கு ஒரு மருத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒபாமா கேரனுடைய திட்டம் வந்தது. இதனுடைய பயன் யார் அடைஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாமானிய மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய டாக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர்னுடைய டாக்ஸ் மணி எல்லாம் மெக்சிகோலேருந்து சர்வசாதாரணமாக அமெரிக்காவுக்கு கடந்து வந்து ஒரு ரெஃப்யூஜியா இருந்து அவங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு திருப்பி மெக்சிகோக்கு போகக்கூடிய நிலைமையெல்லாம் பார்த்தோம். இவரே நல்லா சொன்னார், அதெல்லாம் தூக்கி விட்டுருவேன் அப்படின்னாரு. அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன என்ன சொல்றது வேலைகள்லாம் மெக்சிகோலேருந்து வந்து இங்க அமெரிக்காவில் $25 per hour $30 per hour சார்ஜ் பண்ணதெல்லாம் அவங்க வந்து $5-$6 per hour வீட்டை சுத்தம் பண்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து மெக்சிகோலேருந்து வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, அதே மாதிரி சைனாவுக்கு நம்ம அமெரிக்கா விட்டு போன அத்தனை வர்த்தகத்தையும் திருப்பி எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த புதுசிலே வந்த உடனே சொன்னார், அந்த வர்த்தகத்திலாம் திருப்பி எடுத்துட்டு வரீங்களா இல்ல உங்களுக்கு 35% எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போடவாங்க. ஏன்னா 35% எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போட்டேன்னா அந்த டாக்ஸ் மணியை வச்சு நான் இங்க இருக்கிற வேலை இல்லாதவனுக்கு நான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் டோல் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. சோ அதுல என்ன ஆச்சு, 2016 பார்க்க போனீங்கன்னா
நிறைய கம்பெனிஸ் வந்து சைனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு திரும்ப ஆரம்பித்தது, அவர்களுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு பெருக ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் வந்து 2016 அவர் வச்ச வாதம். அப்பவும் அங்க இருக்கிற மீடியா என்ன சொன்னாங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஜெயிக்க மாட்டாரு, அவர் வந்து இவங்க ஹிலாரி கிளின்டனுக்கு அகேன்ஸ்டா படு மோசமா தோத்து போயிடுவாங்க அப்படின்னாரு. கடைசியில வந்து அவர் வின் பண்ணி வந்தார். ஏன்னா அந்த சைலண்ட் மெஜாரிட்டி அப்படின்னு வெரி பவர்ஃபுல். இப்போ நம்ம ஊரை நீங்க போய் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தீங்கன்னா, ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க, நான் வந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவேன் இல்ல பிஜேபிக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து தெரியலங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த சைலண்ட் மெஜாரிட்டி இருக்கு பாத்தீங்களா, தெரியலங்கன்னு சொல்றது இல்ல, நிறைய பேர் நான் அதை சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னுவாங்க. அந்த சைலண்ட் மெஜாரிட்டி தான் வந்து அங்க மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்விங் ஃபேக்டர் அமெரிக்கா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். இவர் வந்து அந்த சைலண்ட் மெஜாரிட்டியை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு இந்த சைனா விவகாரம் மூலமா. ஓகே, நீங்க ஜோ பிடனை பத்தி பேசக்கூடிய அவர் என்னன்னா, ஜோ பிடன் வந்து எனக்கு தகுதியான ஒரு எனக்கு எதிரான ஒரு ஆப்பனன்றதே கண்டுக்கல அவர். எப்படி நான் இதே ஒரு ஆதர் சேனல்ல முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இல்ல வேற ஏதோ ஒரு சேனல்ல பேசும்போது கூட சொல்லியிருக்கேன், எப்படி இங்க ஸ்டாலின் வந்து எடப்பாடிய தனக்கு தகுதியான எதிர் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கக்னைஸே பண்ணல. ரொம்ப அவரு ஸ்டாலின் எதிர்கெடுத்தாலும் மோதியோட தான் வந்து கம்பேர் பண்ணிப்பாரு தன்னை. ஒரு 6 மாசம் 7 மாசம் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட அப்படிதான் இருந்தது. அதே மாதிரி ரஜினிகாந்த் உள்ள வரும்போது ரஜினிகாந்தை பத்தி கருத்தே சொல்லாம இருந்தார். உதயநிதி ஸ்டாலின் தான் கருத்து சொல்லுவாரு ரஜினிகாந்தை பத்தி. ஏன்னா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேச்சர் மெயின்டைன் பண்ணணும், எனக்கும் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் எனக்கு ஈக்குவல் இல்ல அப்படி. அதே தான் நீங்க அமெரிக்கன் பாலிடிக்ஸ்ல வரும்போது ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, ஜோ பிடன் எனக்கு எதிரான தகுதியான காம்படிட்டர் கிடையாது அப்படின்னும் போது நான் எந்த அரசியல் எடுத்துப்பேன் அப்படின் போது ஒரு காமன் இஷ்யூ. அதுவும் இப்ப இந்த கரோனா இஷ்யூ வந்தது சைனாவினால் நம்ம நாட்டில் கொடுக்கப்பட்ட யூனோ இந்த வியாதி இந்த தொற்று அப்படின்னும் போது சைனாவினால்தான் நம்ம எக்கானமி பாதிக்கப்படுது, சைனாவினால்தான் மற்ற இதெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவர் சைனா ஆன்டி சைனா பாலிசியை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இதுக்கு இன்னொரு உள்ளார்ந்த சைனா சைனாவையும் அக்யூஸ் பண்றாரு, WHOவையும் அக்யூஸ் பண்றாரு. அப்ப யார்கிட்ட இவர் நீதியை பெற போறாரு? ட்ரம்ப் யார்கிட்ட நீதி பெற போறாரா? ஓகே, யார்கிட்டயுமே நீதி பெற வேண்டாம் சார். ஏன்னா WHOக்கு இவர் அமெரிக்கா தான் வந்து பாதி ஃபண்டிங் கொடுக்கறது அந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு. இவருடைய அக்யூசேஷனு அவர் சொல்ல போனா உண்மையாவே கூட இருக்கலாம். இவருடைய அக்யூசேஷன் வந்து என்னன்னா, WHO சரியான நேரத்தில் இந்த உலகை இது அட்வைஸ் கொடுக்கல, அது வார்ன் பண்ணல அப்படிங்கிறது அது உண்மையும் கூட. ஏன்னா பிப்ரவரி கடைசி வரைக்கும் WHO இந்த நோய் கரோனா வந்து மக்கள் டு மக்கள் அதாவது ஹியூமன் பீயிங் டு ஹியூமன் பீயிங் ஸ்ப்ரெட் ஆகுறது இல்ல அப்படின்னு பிப்ரவரி 22 வரைக்கும் சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இல்ல இல்ல பாசிபிள் இருக்கு அப்படின்னாங்க. March 1 கிட்ட வந்துதான் இது ஹியூமன் டு ஹியூமன் தான் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. இத WHO சைனாவுக்கு வந்து ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆனதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்கன்னா அப்பயே இன்னும் நிறைய தடுத்திருக்கலாம், சைனா விட்டு வெளியில வரவர்களை தடுத்திருக்கலாம்ன்றது தான் ட்ரம்ப்னுடைய பார்வையா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் சைனாவை வந்து அக்யூஸ் பண்றதுக்கு WHO தயாரா இல்ல. ஏன்னா WHO தலைவர் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிக்கு சைனா நிறைய பொருளுதவி தான் செய்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவிட் ப்ரோகோ இருக்குன்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு இருக்காரு. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா அங்க அரசியல்ல பார்க்கும்போது சைனா எதிர்ப்பு மனநிலையை அவர் இன்னும் பெரிய அளவில் எடுத்துட்டு வராருன்னு தான் பாக்கணும். சைனா எதிர்ப்பு மனநிலையை அங்க விதைக்கிறதுன் மூலமா அங்கே வாக்கு அறுவடை செய்ய முடியுமா? அதற்கான அந்த மக்கள் அதை அந்த புரிஞ்சுக்கிட்டு அதற்கான வாக்கை ட்ரம்ப் பக்கம் திருப்பறதுக்கு அவருக்கு பதிவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சைனா மேல ஒரு அவநம்பிக்கை உண்டு. இது செய்யறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. எப்படி நம்ம நாட்டுல இருக்கிற பல ஊடகங்கள் மோடி அவர்கள் மோடி எதிர்ப்பே வந்து தாரக மந்திரமா வச்சிருக்காங்களோ, அங்க இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் CNN நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு வாஷிங்டன் போஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய ஊடக நிறுவனங்கள் வந்து ஆன்டி ட்ரம்ப் மனநிலையில தான் இருக்காங்க. எப்போ இவர் ட்ரம்ப் வரத்துக்கு முன்னாடியில இருந்து 2016 அதிபரா வரத்துக்கு முன்னாடில இருந்தே ஆன்டி ட்ரம்ப் மனநிலையில தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் மிகப்பெரிய அளவுல இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவர் வந்து நீங்க வந்து அந்த பிரஸ்ஸுக்கும் ட்ரம்ப்புக்கும் நடக்கிற இந்த இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடியா இருக்கும், ரொம்ப இதுவா இருக்கும். என்னடா இவ்வளவு சீப்பா பேசிக்கிறாங்க, இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போறாங்கன்ற அளவுக்கு இருக்கும். ஓகே, அவரும் திட்டுவார். அவரோட ட்விட்டர்ல வந்து CNN எல்லாம் படு கேவலமா திட்டுவாரு, எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, லெப்டிஸ்ட்
அதாவது இடதுசாரிகளினுடைய ஆக்கிரமிப்பு எப்படி இங்க நம்ம நம்ம நாட்டு ஊடகங்கள்ல நிறைய இடதுசாரிகள் ஆக்கிரமிப்பு இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் இடதுசாரிகள் ஆக்கிரமிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி பல அறிவு ஜீவிகள் இங்கே நம்ம இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவா இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த இதுல நம்ம கம்பேரே பண்ணலாம். இந்த அறிவு ஜீவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த இடதுசாரி சிந்தனையாளர்கள் தாங்கள் தான் அறிவு ஜீவிகள்னு சொல்லிட்டு இங்க தெரியற மாதிரி அங்கேயும் உண்டு. அதுவும் என்னன்னா யூனிவர்சிட்டிஸ் லைக் வந்து உங்களுடைய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஏல் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லெப்டிஸ்ட் ஜாஸ்தி ஆச்சு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. அங்க பிளாக் லைஃப் மேட்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அங்க அந்த ஃபிளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் ஃபிளாய்டு ஒருத்தவங்களை வந்து இந்த போலீஸ் வந்து அந்த பிடிக்கும் போது அந்த கழுத்தை நிறுத்தி அவர் செத்து போயிட்டாருன்றதுக்கு அந்த ஒரு பெரிய மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்துல இந்த பிளாக்ஸ தவிர பார்ட்டிசிபேட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கு. அதாவது சைனீஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இந்தியன்ஸ் சில பேர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, வெள்ளக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பிளாக்ஸ் வந்து இந்த கருப்பு நிறத்தவர்கள் வந்து இந்த போராட்டத்தை நிராகரிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு சில நான் வந்து எல்லாருமே வந்து நிராகரிச்சாங்கல்ல, எல்லாருமே சாதகமாதான் சொல்ல, நிறைய பேர் வந்து இந்த போராட்டத்தை நிராகரிச்சாங்க. ஏன்னா இது வந்து பிளாக் லைஃப் மேட்டர்னு சொல்லிட்டு எங்களை யூஸ் பண்ணி நீங்க வந்து அரசியல் ஆதாயம் தேட பாக்குறீங்கன்ட்டு. இதுக்கு ஒரு முக்கியமான இது என்னன்னா ஏல் யூனிவர்சிட்டி, ஏல் யூனிவர்சிட்டியுடைய அந்த ஏல் அப்படிங்கிறவர் வந்து பழங்காலத்துல இந்த கருப்பினத்தவர்களை அடிமைகளாக வியாபாரம் செய்த ஒரு தொழில் செய்துதான் முன்னேறி வந்தவர். அதனால இந்த ட்ரம்ப்னுடைய கேம்ப் என்ன பண்ணாங்க, அப்ப ஏல் யூனிவர்சிட்டியினுடைய அங்க இருக்கிற ஏல் சிலையை எடுத்துட்டு ஏல் யூனிவர்சிட்டி பேரை மாத்தி வச்சிடணும். ஏன்னா வந்து அவர் வந்து கருப்பினத்துக்கு எதிரானவர், அவங்களுடைய அந்த ஸ்லேவ் ட்ரேடிங் பண்ணதுனால்தான் அவர் வந்து பெரிய பணக்காரராய் அதுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டியை ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தையும் விதைச்சாங்க. அதுக்கு பதிலா நம்ம ஏன் அதை ஜார்ஜ் ஃபிளாய்டு யூனிவர்சிட்டின்னு வைக்க கூடாது அப்படின்னு ஒரு சும்மா ஒரு கருத்தை விதைச்ச உடனே அந்த பிளாக் லைஃப் மேட்டர் போராட்டமே நின்று போச்சு. ஏன்னா அங்க ஏல் யூனிவர்சிட்டியில முழுக்க இருந்தவங்க அத்தனையுமே பாத்தீங்கன்னா இடதுசாரி சிந்தனையாளர்கள். அவர்களுக்கு இந்த ஏல்ன்ற பேரு தான் வந்து ஏல் யூனிவர்சிட்டியோட அந்த பேரு தான் அவருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய அடையாளம். அந்த அடையாளத்தையே தகர்த்துட்டீங்கன்னா அவங்களுடைய கருத்தே செல்லா காசு ஆயிடும்னதும் இந்த ஒரு பிளாக் லைஃப் மேட்டர்ன்ற போராட்டமே நின்று போச்சு. ஓகே, சோ இந்த பிளாக் லைஃப் மேட்டர் போராட்டம்ன்றது வந்து ஒரு இது அதையே நீங்க நம்ம நாட்டுக்கு அதையே கருப்பினத்தவர்களே போராடல அப்படின்னு சொல்றீங்களா? இப்படி ஜார்ஜ் பிளாய்ட் விவகாரத்துல கருப்பினத்தவர்களே போராடலையா? நிறைய கருப்பினத்தவர்கள் அதுக்கு எதிரா இருந்தாங்க. ஓகே, இல்ல கருப்பினத்தவருக்கான எதிரியா தான் ட்ரம்ப பாக்குறாங்க. இல்ல சார், அங்கதான் சொல்றேன், அத மாதிரி ஒரு நேரேட்டிவ் எடுத்துட்டு வந்தது ஒரு லெப்டிஸ்ட் ஐடியாலஜியில இருக்கிறவங்க அதை எடுத்துட்டு வர பார்த்தாங்க. இது மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆயிருக்க முடியும். ஆனால் சில பேர் வந்து சில சிட்டிஸ்ல வந்து அந்த கடைகள்லாம் உடைச்சு சூறையாடினாங்க பாருங்க. அப்பதான் வந்து இது வந்து தவறான பாதையில போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கருப்பினத்தவர்களே கூட என்ன பண்ணாங்க, இல்ல எங்களுக்கும் இந்த போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை, எஸ் எங்களுடைய எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு ஆனா அதுக்கும் இந்த போராட்டத்துக்கு அதாவது சம்பந்தம் இல்லை அப்படின்னாங்க. அதாவது இந்த டிஸ்கிரிமினேஷன் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சட்டப்படி குற்றம், ஆனால் அங்கே இன்னும் நடந்துட்டு இருக்கு சார். நானே அமெரிக்கால அந்த டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன். எனக்கும் நானும் கருப்பன் கிடையாது, ஆனா நான் வந்து கலர்டு ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு நானே அதை ஃபேஸ் பண்ணிருக்கேன். அங்க போகும்போது நம்மளை ஒரு சந்தேகத்தோட பார்ப்பாங்க. ஒரு கடை உள்ள போனீங்கன்னா நம்மள ஒரு இலக்காரமா பாக்குறது, இல்ல நம்ம ஏதோ வந்து திருடிட்டு போறதுக்கு தான் வந்த மாதிரிலாம் நிறைய பார்த்திருக்காங்க. நானும் அந்த மாதிரி நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். சோ இது வந்து அவங்களுடைய இந்த ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நிறைய பேர் மக்கள் மனதுல இருக்கு. அது மனசுல இருக்கிறது வந்து வெளிப்படுறது. அதனால நிறைய கருப்பினத்தவர்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் நிறைய நடக்குது, அதெல்லாம் நாங்க இருக்குன்னு சொல்றோம். இந்த ஜார்ஜ் ஃபிளாய்டுக்கு பிளாக் லைஃப் மேட்டர் இந்த போராட்டத்துக்கும் கருப்பினத்துக்கும் எந்த விதத்திலயும் வாழ்வாதாரத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஸ்ஓனே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவர்களது பின்னாடி இருக்கிற அரசியலை புரிஞ்சுக்கும் போது எப்படி இங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் மிகப்பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் மூணு நாள் வந்து ஒரு தன்னெழுச்சியான போராட்டத்தை எப்படி இந்த இடதுசாரி சிந்தனையாளர்கள் ஹைஜாக் பண்ணிட்டு அந்த இது மக்கள் கலை இயக்க கழகமும் இல்ல மத்தவங்க எல்லாம் அதை ஹைஜாக் பண்ணி ஆன்டி மோடி சென்டிமெண்டா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பவே வந்து அந்த தன்னெழுச்சியான மக்கள் உணர்ச்சி மிக இருந்த போராட்டம் இடதுசாரி எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி பிளாக் லைஃப் மேட்டர் இஷ்யூவை வந்து இடதுசாரிகள்
ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டான ஒரு மூவ்மெண்டா அதை மாத்த பார்த்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஃபெயில் ஆச்சு, பிகாஸ் பல கருப்பினத்தவர்கள் அதை வந்து அதுக்கு பின்னாடி இருந்த அரசியலை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இங்கேயே நம்ம நம்ம ஊர்ல போன மாசம் நடந்தது இந்த ஃபெனிக்ஸ் அண்ட் இவர்களுடைய அந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜனுடைய அந்த இதனுடைய சாத்தான்குளம் கொலையை வந்து அதை வந்து ஒரு ஒரு பிளாக் லைஃப் மேட்டர் விஷயமா கன்வெர்ட் பண்ண பார்த்து கடைசியில வந்து அது சிபிஐ என்கொயரி போக ஆரம்பிச்ச உடனே வந்து அது சப்சைட் ஆச்சு. இன்னைக்கு யாரும் அதை பத்தி பேசுறாங்க? எந்த ஊடகங்கள் அதை மிகப்பெரிய அளவுல எடுத்துட்டு போச்சோ அந்த ஊடகங்கள்லாம் அதை பத்தி ஒரு பாசிங் லைன் கமெண்ட் கூட இல்லாம இருக்காங்க. இதுதான் வந்து ஒரு அதுல நீதிமன்றமே தானாக முன் வந்து எல்லா விஷயத்தையும் செய்தது சார். ஏன்னா நீதித்துறை நடுவர் போனதுக்கு அப்புறம் அங்க போலீசார் என்ன மாதிரி அவர்கிட்ட வார்த்தை மோதல், அவருக்கு பின்னாடி என்னென்ன பேசினாங்கறதெல்லாம் நம்ம செய்தியா பார்த்தோம்ல. அப்படி ஒரு நாட்டுலதான் இந்த ஒரு பிரச்சனை பாருங்க. ஒரு நீதித்துறை நடுவருக்கு உங்களால என்ன பண்ணிட முடியும் பாத்திரலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு குரல் அங்க ஒழித்ததும் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகுதான் இது வந்து வீரியமாச்சு. அது இல்ல இல்ல, நான் அந்த கொலைகளை நியாயப்படுத்தவே இல்லை, வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த கொலைகளை. அதை மூடி மறைத்த போலீசாருடைய தவறுகளும் இருக்கு. ஆனா என்ன ஆச்சு, அந்த அந்த இஷ்யூவே வந்து தமிழ்நாடு போலீஸ் முழுக்கவே கரப்ட்ன்ற ஒரு அந்த நேரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதை எடுத்துட்டு போக முடியல. அந்த செட் பண்ணணும்னு நினைச்ச சி, நான் அந்த இஷ்யூவை நான் பைபாஸே பண்ணல. அந்த இஷ்யூ வந்து மிக மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அந்த இஷ்யூவுக்கு உண்டான ஜஸ்டிஸ், நீதி கிடைக்க வேணும்ன்ற மாத்துக்கிறது இல்லை. ஆனா அந்த போலீஸ், அதாவது இந்த கரோனா காலத்துல நிறைய போலீஸ் வந்து நிறைய விதமான உழைப்புகள் செய்யறாங்க. தன்னுடைய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து நிறைய பந்தோபஸ்து பணிகளிலேயோ இல்ல மற்ற பணிகள்ல இருக்கும்போது அந்த ஒரு சில பேர் ஒரு அந்த வக்ரமான காரியம் செய்த உடனே இந்த டிபார்ட்மெண்ட் முழுக்கல இல்ல இருக்கிற அத்தனை பேருமே வந்து கெட்டவர்கள், அந்த மாதிரி இந்த ஆட்சியாளர்கள் முழுக்கவே கெட்டவர்கள், இவர்கள்னால நடந்தது ஒரு நேரேட்டிவ் எடுத்துட்டு வர பார்த்தாங்க பாருங்க. ஒரு மூணு நாள், நாலு நாள், அஞ்சு நாள் ஓடிச்சு, அஞ்சு ஆறு நாளுக்கு மேல இந்த நேரேட்டிவ் ஓடிச்சு. நீதிமன்றம் வந்தாங்க அதெல்லாம் உண்மை, போலீஸ் மறைக்க பார்த்தாங்க அதெல்லாம் உண்மை. ஆனா இதை வந்து ஒரு ஒரு அந்த ஒரு மூவ்மெண்டா கிரியேட் பண்ணி கன்வெர்ட் பண்ண பார்த்தது வந்து அது வந்து ஊடகங்களால் எடுத்துட்டு போக முடியல, இந்த ஐடியாலஜிஸ்ட்னால எடுத்துட்டு போக முடியல. அது வந்து நடுவுல செதஞ்சு போச்சு. இதே மாதிரிதான் அமெரிக்காலையும் பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். இது சக்சீட் ஆனாலும் ஆகலாம். ஆனா இன்னைய தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ரேட்டிங் ஜோ பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் நடுவில் இருக்கிறது பாத்தீங்கன்னா 15 பேசிஸ் பாயிண்ட், அதாவது 15% வித்தியாசம் இருக்கு. ஜோ பைடன் கிட்டத்தட்ட ஒரு 55% இருக்காரு, ட்ரம்ப் ஒரு 40% இருக்காரு. இன்னொரு 5 மாசத்துக்குள்ள இந்த ஒரு 15% கேப் ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக 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 கடினம். களம் வந்து ட்ரம்ப்புக்கு சாதகமா இருக்கா இல்ல? நான் சொல்லுகிறேன் இந்த விஷயங்கள், இந்த கொரோனாவை பற்றியான அவருடைய பேட்டிகள், அதே போல நீங்க சொல்றீங்க அவர் அங்க அந்த மக்களின் சூழ்நிலையை பொறுத்து அவர் பேசுகிறார். சில நேரங்கள்ல வந்து பத்திரிகையாளர்கள் எழுப்புற கேள்விக்கு அப்படி பதில் சொல்றது ஒரு நக்கலா சொல்றதை வந்து ஒரு விவாத பொருளாக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. என்னுடைய கேள்வி, அங்க சம போட்டியில் இருக்காரா? ட்ரம்ப் வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குமா? நவம்பர் தேர்தல் களம் ட்ரம்ப்புக்கு எப்படி இருக்கும்? அதாவது இப்போதைய நிலைமை பாத்தீங்கன்னா நீங்க அக்செப்டன்ஸ் ரேட்டிங், அதாவது நம்ம ஊர் மாதிரி எக்ஸிட் போல் மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் ரேட்டிங் பாத்தீங்கன்னா ஜோ பைடன் அவர்கள் 55% இருக்காங்க, ட்ரம்ப் 40% இருக்காங்க. ஆனா இது இது உண்மையான கள நிலவரமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்க போனீங்கன்னா நிறைய மக்கள்கிட்ட பேசும்போது, அதுவும் சாமானியர்கள்ட்ட பேசும்போதும் இல்ல நடுத்தர வர்க்கத்தினரோட பேசும்போதும் செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் இந்திய வம்சாவளிகள் இந்த மாதிரி இவங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு சாதகமான ஒரு மனநிலை தான் அவங்கள்ட்ட இருக்கு. ஏன்னா இவர் வந்து இந்த H1B எல்லாம் நிறைய ப்ராசஸ் பண்ண மாட்டார், அதெல்லாம் புஷ்பேக் எல்லாம் பண்ணும்போது என்னன்னா வந்து நிறைய செகண்ட் ஜெனரேஷன் இந்தியன்ஸ் தேர்ட் ஜெனரேஷன் அங்க போய் செட்டில் ஆகி அவங்க பிள்ளைகள் எல்லாம் வந்து சிட்டிசன்ஸா இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய சேஃப் கார்டுக்காக வந்து இவங்க வந்து ட்ரம்ப் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையில இருக்காங்க. ஆனால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னேறிய வகுப்புன்னு சொல்ல மாட்டேன், நிறைய அந்த ஒரு கேபிட்டலிஸ்ட் மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜோ பைடனுக்கு பின்னாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி லிபரல்ஸ் நிறைய பேர் உண்டு, லெப்ட் லிபரல்ஸ் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவுல உண்டு, அதுவும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில 3 பகுதிகளாக இருக்காங்க. அதுல ஒரு 1/3 மேல போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெப்ட் லிபரல்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக ஜோ பைடனுக்கு பின்னாடிதான் போவாங்க. ரிப்பப்ளிகன்ஸ்லயே நிறைய பேர் வந்து ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டாவே இருக்காங்க, உள்ளடி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்க போனீங்கன்னா இன்னும் 2 மாதத்துல பாத்தீங்கன்னா அங்க மிகப்பெரிய அளவுல கார்பரேட்ஸ், அங்க இருக்கிற ஒரு நிறுவனங்கள்,
வேலை இழப்புகளை வேண்டுமென்றே செய்யும். இது பாத்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் கிட்ட அந்த இம்பாக்ட் வரா மாதிரி செய்யறாங்க. இதெல்லாம் வந்து ரிப்பப்ளிகன்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களும் கூட இந்த ஒரு நெருக்கடியும் தர்ம சங்கடத்தையும் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு இண்டிகேஷன் தெரிஞ்சிடும். ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஒரு 15-20% வேலை வாய்ப்புகள் இழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரிட்ரென்ச்மெண்ட். ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஹையர் அண்ட் ஃபயர் பாலிசி உண்டு. நீங்க அட்வில் நீங்க ஹையர் பண்ணலாம், அட்வில் நீங்க ஃபயர் பண்ணலாம். எதுவும் எந்த கேள்வியும் நம்ம ஊர்ல எல்லாம் கேட்கற மாதிரி எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அப்படியான ஒரு வேலை இழப்புகள் நிறைய வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லாம் இதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆகஸ்ட் செப்டம்பர்ல எக்ஸிக்யூட் பண்ணணும். இது மிகப்பெரிய அளவு நடந்ததுன்னா அது ட்ரம்ப்புக்கு அது ஒரு ஒரு பின்வாங்கலா தான் இருக்கும். ஆனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில வந்து 15% டிஃபரன்ஸை பண்ண முடியுமா அப்படின்னா அவர் வந்து 7-8% கீழே வரணும், இவர் அந்த 7-8% மேல ஏறி போனாதான் இருக்கும். ஏன்னா மே மாசம் ஏப்ரல் வரைக்கும் பாத்தீங்கன்னா 1-2% டிஃபரன்ஸ்ல தான் இருந்தாங்க. ஈவன் மே மாசத்துலதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்தது. ஜோ பிடன் 53%, ட்ரம்ப் 43% இருந்தாங்க. ஜூன் மாசம் வந்து ட்ரம்ப் வந்து 40%, ஜோ பிடன் வந்து 55% அக்செப்டன்ஸ் ரேட்டிங்ல இருக்காங்க. அது அதுக்கு அப்படின்னா ஜோ பிடனுக்கு உண்டான அக்செப்டன்ஸ் ரேட்டிங் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது. ஆனா வந்து இது வந்து நிறைய வந்து மீடியா கிரியேட்டட் நேரேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இந்த சைலண்ட் மெஜாரிட்டியினுடைய ஆக்ஷன்ஸ் தான் வந்து ட்ரம்ப் நம்பிட்டு இருக்காரு. நேச்சுரலி அது ஒரு நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்டை வந்து மிகப்பெரிய அளவு ட்ரம்ப் நகர்த்திட்டு இருக்கனால இந்த சைனா எதிர்ப்பு அந்த ஒரு மிகப்பெரிய அளவுல ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு சாதகமாக அமையும். ஸோ இன்னொரு 2 மாதங்கள், ஏன்னா நார்மலா இந்த 5 மாசம் கேப்புன்றது வந்து மிகப்பெரிய கேப்புன்னு நம்ம சொல்லலாம் நம்ம பாலிட்டிக் எந்த பாலிடிக்ஸ்லயும். ஆனால் ஒரு ஹிஸ்டரி இந்த அமெரிக்க வரலாறு பாத்தீங்கன்னா இந்த 5 மாதத்துக்கு முன்னாடியே மோரார்லஸ் தெரிஞ்சிடும் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். ஆனா அது போன தடவை வந்து தப்பான ட்ரெண்டா முடிஞ்சது. இந்த தடவையும் ட்ரம்பான ட்ரெண்ட் ஆகுமா கரெக்டா இருக்குமான்றது இன்னொரு 2 மாதங்கள் கிட்ட நமக்கு தெரிய வரும். இந்தியாவில எப்படி மோடிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு பிம்பம் உருவாக்கப்படுகிறதோ அதே போல அமெரிக்காவில் ட்ரம்ப்க்கு எதிராக ஒரு எதிர்ப்பு பிம்பம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் பேசும் எந்த வார்த்தையும் எடுத்து சர்ச்சைக்குரிய வார்த்தையாக சிலர் மாற்றி வருகிறார்கள். அதை நாம் எடுத்து விவாதமா இப்ப செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும்போது அதற்கான விளக்கத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. இது வந்து அவர் எதேச்சியாக பேசுற வார்த்தையா அல்லது வந்து இல்ல அவர் உளப்பூர்வமாக பேசுகிற வார்த்தையான்றத மக்கள் கிட்ட நீங்க சொல்லி இருக்கிறத எடுத்து போய் கொடுக்கும்போது மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு சுயாம் சேஷாத்ரி சார். நன்றி.